ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு த்ரிசூல் கார்டனிங் முல்லைப்பூ வகையை சார்ந்தது தான் இந்த சந்தன முல்லை செடி இதுக்கு பார்த்திங்கன்னா இன்னொரு பேர் இருக்குது நித்திய இந்த செடி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வச்சோடனே ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே நல்லாவே க்ரோத் ஆகும் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம இதுக்கான வளர்ப்பு அப்புறம் பார்த்திங்கன்னா கலவை மாடித்தோட்டத்தில் வச்ச உடனே சின்ன தொட்டியில் கூட நிறைய பூக்கள் அறுவடை எடுக்கிறதுக்கான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் சந்தனமுள்ள செடி பார்த்திங்கன்னா இப்போ நம்ம நிறைய பேர் வீட்டில் வச்சுருக்கோம் இந்த செடியில் பூக்கள் பார்த்திங்கன்னா சாயந்தரமே பூக்க ஆரம்பிச்சிடும் இந்த செடியிலேருந்து வர பூக்களோட நறுமணம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்கும் இந்த செடியில் இருக்கிற பூக்கள் பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் இந்த செடி நம்ம பொதுவாகவே நல்லா வெயில் படக்கூடிய இடத்துல வச்சோம்னா நமக்கு நிறைய பூக்கள் இந்த செடியில் வந்து பூத்து குலுங்கும் இந்த செடி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு வாசலில் வச்சு மாடிக்கு ஏற்றிட்டோம்னா ரொம்ப பார்க்குறக்கு அழகாக இருக்கும் நிறைய பூக்கள் பூத்துருக்கும் காலையில் நம்ம பார்க்கும்போது நம்ம வாசலில் நிறைய பூக்கள் கொட்டியிருக்கும் அந்த பூக்களே பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல வாசனையாக இருக்கும் நிறைய பூக்கள் இருக்கிறதுனால நமக்கு பார்க்குறக்கே நம்ம வீடு ரொம்ப அழகாக தெரியும் இந்த பூக்கள் பூத்து பூத்துக்குழுங்கும்போது பொதுவாகவே பார்த்திங்கன்னா நம்ம கார்டனில் எந்த டூல்ஸ் யூஸ் பண்ணாலும் நம்ம வந்து அதை நல்லா வந்து சானிடைஸ் பண்ணதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ணணும் கற்றாலை வச்சு நீங்கள் வந்து சானிடைஸ் பண்ணிக்கலாம் இல்லை வேப்ப எண்ணெய் வச்சு நீங்கள் சானிடைஸ் பண்ணிக்கலாம் எந்த ஒரு நம்ம டூல்ஸ் நம்ம கார்டனில் யூஸ் பண்ணாலும் நம்ம கண்டிப்பாக அதை நல்லா சுத்தம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம யூஸ் பண்ணணும் ஏன்னால் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு செடி கட் பண்ணியிருப்போம் அதில் ஏதாவது ஒரு பூச்சி தாக்குதல் இருக்கும் அப்படியே நம்ம வந்து இந்த செடியை கட் பண்ணோம்னா கண்டிப்பாக அந்த பூச்சி தாக்கத்தில் வந்து இதுக்கு பரவுறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது நம்மளோட கார்டனில் நம்ம வந்து எந்த டூல்ஸ் யூஸ் பண்ணாலும் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் அதை க்ளீன் பண்ணிக்கணும் யூஸ் பண்ணி முடிச்சிட்டும் நம்ம கண்டிப்பாக வந்து அதை க்ளீன் பண்ணி தான் வைக்கணும் இந்த குச்சி பாருங்கள் இந்த ஸ்டெம் வந்து பாருங்கள் நீளமாக வளர்ந்துட்டே இருக்காங்கன்னா அதில் பூக்கள் இல்லை அதனால் கண்டிப்பாக நம்ம இதை கட் பண்ணி விட்றணும் இது கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கனா நம்ம எந்த இடத்துல கட் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துலேருந்து ரெண்டு பிரான்ஞ்சஸ் வரும் மறுபடியும் நீங்கள் அந்த இடத்துல இருக்கிற பிரான்ச்சஸை லைட்டாக பென்ச்சிங் பண்ணிங்கன்னா இன்னும் ரெண்டு பிரான்ச் அதிகமாகும் சந்தனம் உள்ள செடியில் பார்த்தீங்கன்னா நிறைய பூக்கள் பூக்களுக்கான முதல் டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு சத்தான மண்கலவை பொதுவாகவே பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூச்செடி முல்லைப்பூச்செடி அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பூ வகை கொடி வகையாக போகக்கூடிய அத்தனை பூ வகை செடிக்கும் சத்தான மண்கலவை தேவை இதுக்கான மண்கலவையில் பார்த்திங்கன்னா மாட்டு சாணம் கொக்கோபீட் இலைதலை மக்குன குப்பைகள் அதே மாதிரி நம்ம கிச்சனில் தயாரிக்கிற காய்கறி கம்போஸ்ட்டு இந்த மாதிரி நம்மக்கிட்ட என்ன உரம் இருக்குதோ இல்லை வர்மி கம்போஸ்ட் இதெல்லாம் கண்டிப்பாக நம்ம அந்த மண்கலவையில் வந்து கலந்து வச்சோம்னா நல்ல நிறைய பூக்கள் பூக்கும் இதுக்கான வேர் மண் பார்த்திங்கன்னா லூஸாக இருந்தால் தான் இதுக்கான வேர் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக க்ரோத் ஆகும் இந்த செடி பொதுவாகவே ரொம்ப வேகமாக வளரக்கூடியது அப்போ நம்ம இதுக்கான தரமான மண்கலவை கொடுத்தோம்னா இந்த செடியில் நம்ம நிறைய பூக்கள் அறுவடை எடுக்க முடியும் சந்தனமுள்ள செடிக்கு பார்த்தீங்கன்னா நீர் உரமாக என்ன கொடுக்கலாம் அப்படின்னா நம்ம வீட்டில் சாதம் வடிக்கிறோம் பார்த்தீங்களா அந்த கஞ்சி இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா அரிசி களைஞ்ச தண்ணி இருக்கும் இது ரெண்டையுமே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாளைக்கு நல்லா புளிக்க வச்சுருங்க ரெண்டு நாளைக்கு புளிக்க வச்சுட்டு அப்புறம் நீங்கள் அது தண்ணியை வந்து இந்த செடிக்கு கொடுத்தீங்கன்னா இந்த செடி பார்த்திங்கன்னா நல்லாவே ஃபாஸ்ட்டாகவே அந்த தண்ணிக்கு க்ரோத் ஆகும் சந்தனமுள்ள செடியில் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே வந்து பூச்சி தாக்குதலாம் அதிகமாக இருக்காது சப்போஸ் உங்களுக்கு உங்கள் செடியில் இருக்கிற மாதிரி இருந்தால் அஞ்சு எம்எல் வேப்பண்ணை எடுத்துக்கோங்க அது வந்து நீங்கள் ரெண்டு லிட்டர் தண்ணியில் கலந்துட்டு ரெண்டு சொட்டு டெட்டால் வந்து அது கூட கலந்துக்கோங்க இது எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நல்ல செடி முழுக்க நினைகிற மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க இதை ஸ்ப்ரே பண்ணுறது பார்த்தீங்கன்னா நீங்கள் வேப்பண்ணை ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக வந்து சாய்ந்திர நேரத்தில் ஸ்ப்ரே பண்ணுங்கள் அது இல்லாட்டி பரவாயில்ல நீங்கள் வந்து பஞ்சகவ்யம் வந்து அஞ்சு எம்எல் ஒரு லிட்டர் தண்ணியில் கலந்துட்டு நீங்கள் அது கூட ஸ்ப்ரே பண்ணி விடலாம் இது எதுவுமே இல்லைனா ரெண்டு லிட்டர் தண்ணிக்கு ஒரு ஸ்பூன் எப்ஸ்எம் சால்ட் கலந்துருங்க நல்லா கலந்துருங்க நல்லா கலந்ததுக்கப்புறம் நீங்கள் அது வந்து ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றிக்கோங்க ஸ்ப்ரே பாட்டில் ஊற்றிட்டு செடி ஃபுல்லாக நனைற மாதிரி ஸ்ப்ரே பண்ணிடுங்க அதே மாதிரி நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு முறை ப்ரூனிங் பண்ணும்போதும் சாஃப்ட் ப்ரூனிங் பண்ணும்போது தேவையில்லை ஆனால் ஹார்ட் ப்ரூனிங் அதாவது நம்ம நிறைய வந்து ஸ்டெம்லாம் கட் பண்ணிவிட்டோம் அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து எப்சம் சால்ட்டு வந்து நீங்கள் செடி ஃபுல்லாக நனைகிற மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க சீக்கிரமாகவே உங்களுக்கு வந்து புதிய தளிர் வரும் எந்த அளவுக்கு உங்களுக்கு தளிர் வந்து புதுசாக வருதோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா உங்கள் செடியில் நிறைய பூக்கள் வரும் எப்சம் சால்ட் பஞ்சகவ்யம் இதெல்லாம் நீங்கள் மாசத்துக்கு ஒரு முறை ஸ்ப்ரே பண்ணும்போது பார்த்திங்கன்னா செடியோட வளர்ச்சி ரொம்ப நல்லாயிருக்கும் எந்த விதமான பூச்சி தாக்குதல் நோய் தாக்குதல் இல்லாமல் நிறைய பூக்கள் பூக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கிளையிலேருந்து பூக்கள் எடுத்ததுக்கப்புறம் அந்த கிளையை வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக எப்பயுமே கட் பண்ணி விட்டுருங்க தான் பார்த்தீங்கன்னா அந்த கிளையிலேருந்து இன்னும் நிறைய புதிய தளிர் வரும் அதே மாதிரி இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மண்ணோட ஈரப்பதத்தை வந்து காய விடாமல் பார்த்துக்கணும் நித்தியமல்லி செடியில் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே நீங்கள் ஆறு மாதத்துக்கு ஒரு முறை வந்து கவாத்து பண்ணிடுங்க நீங்கள் கவாத்து பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொரு முறையும் பஞ்ச கவியமல்லா எப்சம் சால்ட் வந்து ஸ்ப்ரே பண்ணிடுங்க இந்த செடிக்கான கலவை பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும் அப்போ தான் வந்து நம்மளோட செடியோட க்ரோத் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும் இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் செடியிலையும் நிறைய பூக்கள் பூக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஹாப்பி கார்டனிங்